ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான், ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறது ஒரு எதிரான கருத்துக்களை ஒரு வாக்கியத்தில் இணைக்கிறது, அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. லிட்ரரி டிவைஸ் விச் எஸ்டாப்ளிஷஸ் அண்ட் அப்போசிஷன் இன் ஐடியாஸ். கருத்துக்களில் எதிர் கருத்துக்கள் உள்ள ஒரு இரண்டு எதிர்கருத்துக்கள் உள்ள கருத்துக்களை எதிர் கருத்துக்களை ஒரே வாக்கியத்தில் வைக்கிறது, அவ்வளோதான். அது ஆன்டிதீசிஸ்னாலே டு பிளேஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்னு, டூ கான்ட்ராரி ஐடியாஸ் ஆர் டூ கான்ட்ராஸ்டிங் கான்ட்ராஸ்டட் ஐடியாஸ் ஆர் பிளேஸ்ட் அகெயின்ஸ்ட், அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிளில் புரியும். தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன், ஒன் ஜயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். அந்த ஒன் ஒரு ஸ்மால் ஸ்டெப், இது வந்து அந்த நிலாவில் முதல் முறையாக கால் எடுத்து வைக்கும்போது அதுக்காக சொல்லப்பட்டது. அது ஒரு சின்ன ஸ்டெப், அது வந்து ஒரு மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜயண்ட் லீப், ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பாக அமைந்தது அப்படின்னு. அப்போ ஸ்மால் இங்கே ஜயண்ட், இது ஒரு எதிரான கருத்துக்களை வைக்கிறது. அடுத்து நோ பெயின் நோ கெயின், வலி இல்லாமல் லாபம் இல்லை, அதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது. நோ பெயின் நோ கெயின், அப்போ எதிரான இதை ஒரே இதில் ஒரு அர்த்தத்தோடு அதை அந்த வாக்கியத்தை அமைக்கிறது. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், இன்னொரு இது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன, பார்வையில் படலைன்னா நம்ம மனதில் இருந்து போயிடும். ஒருத்தரை வந்து ரொம்ப நாளாக பார்க்கல, ரொம்ப நாளாக நம்ம பார்வையில் இல்லைன்னா அவர் நம்ம மனசை விட்டு போயிடுவார், அதுதான் அர்த்தம். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், அப்போ சைட் மைண்ட் அது ஒரு வேறுபாடு இருக்குது, அதனால நம்ம சொல்லணும். இப்போ ஆக்சிமரான் ஒரு இது இருக்கும், இப்போ ஒருவேளை அதில் ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு, அதுவும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ஆக்சிமரான்னு ஒன்று இருக்குது, அது வந்து அதுவும் இதே மாதிரி முரணான ஐடியாஸ் தான், ஆனால் ஒரே ஃப்ரேஸில் வரும். அது ஒரே ஃப்ரேஸில் ரெண்டு ஒரே ஃப்ரேஸ், அதாவது ஒரு சொற்றொடர், அதில் இரண்டு எதிரான வார்த்தைகள் நம்ம வைக்கிறது தான் அந்த ஆக்சிமரான் அப்படிங்கிறது. முரண் அப்படின்னு சொல்கிறோம், முரண் தொடை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது வந்து ஆன்டிதீசிஸ்ங்கிறது இரண்டு எதிர் கருத்துக்களை ஒரே வாக்கியத்தில் வைக்கிறது, அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்டிதீசிஸ்ங்கிறது இதுதான், புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சீ யூ, பை.